نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஜும்மா உரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எமக்கு கற்றுத்தருவது போல் கற்றுத்தந்த ஒரு முக்கியமான ஒரு துஆவை பற்றிய ஒரு விளக்கத்தை இந்த ஜும்மாவிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மட்டிடப்பட்ட அளவான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். அவர்களது எதிர்காலத்திலே என்ன நடக்க இருக்கிறது, நாம் எடுக்கின்ற முயற்சி சரியான முயற்சி தானா, நாம் சரியென்று காணக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் எதிர்காலத்திலும் அதே போன்று நலவையும் எமக்கு பொருத்தமான முடிவுகளை தான் தருமா, அல்லது நாம் தவறென்று நினைக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் எதிர்காலத்திலும் தவறான விளைவுகளை மட்டும்தான் தருமா என்ற அறிவெல்லாம் மனிதனுக்கு ஒரு பூச்சியம் அளவில் கூட கிடையாது. இவைகளெல்லாம் இறைவன் ஒருவனே நிர்ணயித்து வைத்திருக்கிறான். எமது அறிவு அல்லாஹு தஆலா சொல்வதை போல் வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அறிவிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் சொற்பம்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அந்த சொற்ப அறிவை கொண்டுதான் நாம் இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களை என்ன செய்கிறோம், தெரிந்தவர்களாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த சொற்ப அறிவிலும் கூட கொஞ்சம் காலத்திலேயே நாம் எடுத்த முடிவுகள் தவறானவைகள், நாம் போன பாதை தவறானது, நாம் பேசிய வார்த்தை தவறானது, நாம் பழகிய முறை தவறானது, தேர்ந்தெடுத்த நபர் தவறானவர், தேர்ந்தெடுத்த தொழில் தவறானது என்றெல்லாம் என்ன செய்கிறோம். சொற்ப காலத்திலேயே அந்த குறிப்பிட்ட அறிவின் முடிவுகள் கூட என்ன மிகப்பெரிய தவறான முடிவுகளை நாம் எடுத்து விட்டோம் என்று நினைக்கக்கூடிய அம்சத்தை நாம் பார்ப்போம். சில முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நாம் பிழையான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், நிர்பந்த நிலையில எடுக்கிறோம், நாம் விரும்பி எடுக்காத முடிவுகள், இதெல்லாம் நமக்கு பலன் தராது என்று எடுத்த எத்தனையோ முடிவுகள் அதனது பலன்களை நமக்கு தந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை தெரிவு செய்து நிறைய பேர் விரும்பி தெரிவு செய்தவர்கள், ஆனால் விரும்பி தெரிவு செய்யாது விட்டாலும் கூட வந்த பின்னால் நாம் சரியான ஒரு பாதைக்கு என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம், வந்ததுல நிறைய நலவுதான் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி நிறைய வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்வார்கள், முடிவெடுப்பார்கள். குடும்பத்துக்கு உதவி செய்ய கிடைக்கிறது, குடும்பத்தை பார்க்க கிடைக்கிறது, நல்ல முறையிலே கல்வி கிடைத்தது, மார்க்கம் கிடைத்தது என்றெல்லாம் மாறிக்கொண்டவர்களை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதன் காரணமாக நடக்கிறது அப்படி என்று சொன்னால், மனிதனுக்கு அறிவு போதாது, இருக்கின்ற அறிவும் சரியான தீர்மானங்களை எடுக்க போதாது என்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு தோன்றுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் நாங்கள் நபித்தோழர்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலிலே அமைந்த நபித்தோழர்கள் ஒவ்வொரு சிறிய பெரிய காரியங்களிலெல்லாம் தங்கள் உள்ளம் கொஞ்சம் ஒரு குழப்பம் அடையும் என்றால், என்ன முடிவெடுப்பது என்று குழப்பம் அடையும் என்றால், எப்படி இதை அணுகுவது என்ற ஒரு குழப்பத்திற்கு அவர்கள் உள்ளாகுவார்கள் என்று சொன்னால், இதை எப்படி நாம் அடைந்து கொண்டால் நாம் நமது வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும் என்ற சிறிய ஒரு குழப்பம் வருமாக இருந்தாலும், அவர்கள் உடனே தங்களது சிந்தனையையும் தங்களது அறிவையும் தங்களது யோசனைகளையும் இறைவன் முன் வைத்து, இறைவா நீ எனக்கு தேர்ந்தெடுத்துத்தா, நீ எனக்கு தேர்வைத்தா அப்படி என்று சொல்லி பிரார்த்திக்கின்றவர்களாக இருந்தார்கள். இதுக்கு நம்ம அரபியிலே சொல்லும் இஸ்திஹாரா அப்படி என்று சொல்லி, இஸ்திஹாரா என்று சொன்னால் ஹைர் அப்படி என்றால் நலவு, ஹைர் என்று சொன்னால் நலவு, இஸ்திஹார அப்படி என்று சொன்னால் நலவை கேட்டான், சரியானதை அவன் என்ன செய்தான் கேட்டான் என்று அர்த்தம். இந்த இஸ்திஹாரா என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது வியாபித்திருந்தது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஸைது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைது இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவியான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, ஜைனப் பின்த் ஜஹ்ஷை தலாக் பண்ணிய பின்னால், விவாகரத்து பண்ணிய பின்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் பேசி அனுப்புகிறார்கள். இறைவனது கட்டளை அடிப்படையில் மனம் பேசி திருமணம் பேசி அனுப்புகிறார். திருமணம் பேசுறது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் பேசுறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால விளங்குற இந்த முடிவு மிக தெளிவான, வெட்ட வெளிச்சமான, சரியான முடிவு. ஏன், ஒரு சிறந்த ஒரு நபர் என்னை திருமணம் பேசுகிறார்,
அவரை விட சிறந்த ஒருவர் அந்த பூமியில் அந்த நேரத்தில் யாரும் இல்லைன்னு அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் அதாவது ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த செய்தியை பார்க்கலாம். அவங்க என்ன வார்த்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் அதாவது மா குன்து சானியத்தன் ஷைன் ஹத்தா அஸ்தஃகிர ரப்பி, எனது இறைவனிடத்தில் நான் ஆலோசனை கேட்கின்ற வரைக்கும் இஸ்திஹாரா செய்கின்ற வரைக்கும் எந்த முடிவும் நான் எடுப்பதாக இல்லை அப்படின்னு சொன்னார். பேசினது யார், திருமணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசுறாங்க. அந்த நேரத்தில் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், எந்த ஒன்றை நாம் செய்வதாக இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் பேசுவதாக இருந்தாலும் இறைவனிடத்தில் நான் ஆலோசனை கேட்கின்ற வரைக்கும் ஹைரை கேட்கின்ற வரைக்கும் நான் செய்வதாக இல்லை என்று சொன்னாங்க. அப்படின்றால் இது எனக்கு நல்லதாக அமையுமா கெடுதியாக அமையுமா என்பது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு கணவராக அமைவது சிறந்ததாகத்தான் அமையும். ஆனால் இவர் பக்கத்தில் இருந்து இவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் மாறு செய்து விடுவேனா, கட்டளைகளுக்கு என்ன மாறு செய்து விடுவேனா, அல்லது நான் என்ன எனது வார்த்தை பிரயோகங்களால் நபி அவர்களை காயப்படுத்தி விடுவேனா, இதனால் எனக்கு பொருத்தமான கணவர் சிறந்த கணவர் கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் அந்த வார்த்தை சிறந்த அமையும் இல்லை, காரணம் நம்ம நல்லா இல்லாட்டி. எனவே எந்த வார்த்தைகள் அந்த இடத்துல சூட்டபலாக அமையும் என்பதற்காக அந்த ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை, நான் இஸ்திஹாரா செய்யாமல் என்ன செய்ய மாட்டேன், முடிவெடுக்க மாட்டேன் என்று சொன்ன வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கணும். இது நபித்தோழர்களுடைய விஷயத்தில் நிறைய நம்ம பார்க்கணும். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய இந்த செய்தியில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லிமுனல் இஸ்திஹாரா ஃபில் உமூரி குல்லிஹா, எல்லா காரியங்களிலும் இஸ்திஹாராவை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும், இதனால்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், ஃபி குல்லி கபீரின் வ சகீர் வ அஸீமின் வ ஹகீர், எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும், நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் முக்கியத்துவம் படுத்தாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் எங்களுக்கு இஸ்திஹாராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். இஸ்திஹாரா செய்வதற்குரிய ஒரே நிபந்தனை என்ன என்றால், மனதில் தடுமாற்றம் இருக்க வேண்டும். மனதில் இதை நான் செய்வதா இல்லையா என்ற தடுமாற்றம் இருந்தால் இந்த இஸ்திஹாராவை செய்யலாம். அதே நேரம் இன்னொன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதாவது சிலருக்கு வஸ்வாஸ் கஹ்ரி இருக்கு, அதாவது தன்னையே மிஞ்சி போன வஸ்வாஸ் இருக்கும், அதெல்லாம் இஸ்திஹாராவுக்குள் அடங்காது. அது என்ன, எதை எடுத்தாலும் குழப்பத்திலே இருப்பாங்க, எதை எடுத்தாலும் குழப்பத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இஸ்திஹாரா சரி வராது. எதை எடுத்தாலும் குழப்பத்திலே சொன்னா என்ன, சாதாரணமாக உதவெடுத்து விட்டு வந்தாலும் கூட நம்ம வந்து என்னது ஒழுங்கான முறையில் சுத்தம் செஞ்சோமா, கையை நம்ம ஒழுங்காக கழுவினோமா என்ற ஒரு வஸ்வாஸ் இருக்கு. சாதாரண எண்ணம் அல்ல, அவர்களால் அது அந்த உதவெடுக்காம திரும்பி போய் உதவெடுக்காம என்ன செய்ய முடியாது, அவர்களால் பள்ளிக்குள்ள வரவே முடியாது என்கின்ற அளவில் அவர்களை மிகைத்து விடும். இதுக்கெல்லாம் இஸ்திஹாரா என்ன செய்வதில்லை. இஸ்திஹாராவை பொறுத்த வரைக்கும் மனிதர் ஒரு நல்ல ஒரு நிலையிலே உள்ள நடுநிலையாக இருக்கக்கூடிய மனிதனுடைய மனதில் இந்த முடிவை எடுப்பதா இல்லையா என்கின்ற சிந்தனை வருகிற நேரத்தில் இந்த இஸ்திஹாராவை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். எந்த அளவுக்கு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார் என்று சொன்னால், குர்ஆனில் ஒரு சூராவை கற்றுத் தருவதை போல எங்களுக்கு என்ன செய்தார்கள், கற்றுத்தந்தார்கள். அப்ப இந்த துஆ ஒரு மிக முக்கியமான ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் ஃபல்யர்க்கா ரக்அதைன் மின் தூனில் ஃபரிதா, ஃபர்து அல்லாமல் இரண்டு ரக்அத்துக்கள் சுன்னத்துக்கள் அவர்கள் தொழட்டும், சுன்னத்து இரண்டு ரக்அத்துக்கள் தொழட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க மின் தூனில் ஃபரிதா, அதாவது என்ன, ஃபர்து அல்லாமல் இரண்டு ரக்அத்துக்கள் என்ன செய்யட்டும், அவர் தொழட்டும் பின்னர் சொல்லட்டும் என்று ரசூலுல்லாஹி அந்த துஆவை என்ன செய்கிறார், கட்டுத்தருக்கிறார். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு ரக்அத் தொழுது விட்டு துஆவை சொல்லட்டும் என்றால், சலாம் கொடுத்த பின்னாலும் இந்த துஆவை நாம் என்ன செய்யலாம், கையேந்தி கேட்கலாம், அல்லது அத்தஹியாத்துடைய இடத்திலும் என்ன செய்யலாம் கேட்கலாம், சுஜூதிலும் நாம் என்ன செய்யலாம் இந்த துஆவை கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நம்ம துஆ செய்யறோம், நமக்கு மனசுல என்ன செய்யல, ஒரு எந்த முடிவை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் தோன்றவில்லை, இரண்டாவது முறை செய்யலாமா கேட்டால், இரண்டாவது முறையும் என்ன செய்யலாம், இஸ்திஹாரா செய்யலாம், மூன்றாவது முறையும் இஸ்திஹாரா செய்யலாம். சரி, இந்த இஸ்திஹாராவை பொறுத்தவரைக்கும் நம்ம இஸ்திஹாரா செய்து விட்டோம், அப்ப அல்லாஹ் தஆலா இந்த முடிவை தான் நமக்கு ஹைராக என்ன செய்கிறான் தருகிறான் எப்படி தெரிந்து கொள்வது என்றதுல சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று ஹைருக்கு ஒரு அடையாளம் விளங்கணும், நம்ம இந்த பகுதியை செய்யணும்னா ஒரு தனியான ஒரு சைன் ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, நீங்க முயற்சி எடுத்துட்டு போற நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய தோன்றும், நீங்க இதை என்ன செய்யணும், நம்ம இதை செஞ்சுட்டு போ, அதை நீங்க செய்ய ஆரம்பித்தாலும் சரி, செய்து முடித்தாலும் சரி, இடையில் நின்றாலும் சரி, செய்யாமல் இன்னொரு பகுதிக்கு திரும்பினாலும் சரி,
எது ஹைரோ அதன் பக்கம் உங்களை வழி நடத்தி இருப்பான். எது ஹைரோ அதன் பக்கம் வழி நடத்தி இருப்பான். செஞ்சுட்டு போற நேரத்துல சில பேர் நஷ்டம் அடையும். இஸ்திஹாரா செஞ்சுட்டு தானே செஞ்சேன், நஷ்டம் அடைஞ்சு நினைக்க கூடாது. அந்த நஷ்டத்திலிருந்து அவங்களோட ஹைர ஆரம்பிக்கலாம். அந்த இடத்திலிருந்து அவங்களோட ஹைர் என்ன செய்யலாம், ஹைர ஆரம்பிக்கிறது என்பது தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறை சென்றதனால்தான் மன்னனுடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடம் அவருக்கு என்ன செஞ்சது கிடைத்தது. அந்த விளக்கம் கொடுத்ததனால்தான் அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சராக அவர் என்ன செய்தார், மாறினார். எந்த இடத்தில் உங்களுக்குரிய ஹைர் ஆரம்பிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே இஸ்திஹாராவை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் எமது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் இயல்பாக இவருக்கு சரி என்று படுவதை நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டு போற நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய ஹைரை என்ன செய்வான், உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பான். அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கற்றுக் கொண்டார். ஒரு நீண்ட துஆ, அந்த துஆ ஒரு நீண்ட துஆ. முடியாத சகோதரர் சொல்லி பழக வேண்டும் என்று முடியாத சகோதரர்கள் இதை மனநபட தேவை. அவர்களாக ஒவ்வொரு பிரச்சனைகளின் பொழுதும் இந்த துஆவை எழுதி அவர்கள் கைகளில் வைத்துக் கொண்டு வாசிக்க ஆரம்பித்தால் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிடும், அந்த துஆ மனநமாகி எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு நாஸ் குல் ஹுவல்லாஹு ஃபலக் எல்லாம் எமக்கு சொல்லாமலே மனநமாக இருக்கிறதோ அது போல திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல மனநமாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹும் இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வஅஸ்தக்திருக பிகுதரதிக் வஅஸ்அலுக மின் ஃபத்லிகல் உலூம் ஃபஇன்னக தக்திரு வலா அக்திர் வதஅலம் வலா அஅலம் வஅன்ட அல்லாமுல் குலூப். இது முதலாவது வார்த்தை, அந்த துஆவிலே சொல்லுகின்ற முதலாவது வார்த்தை. அல்லாஹும் இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், யா அல்லாஹ் உனது அறிவை கொண்டு நான் ஆலோசனை கேட்கிறேன், உனது அறிவை கொண்டு நான் இஸ்திஹாரா செய்கிறேன், ஹைரை கேட்கிறேன், உனது அறிவை கொண்டு நான் ஹைரை எனது அறிவை கொண்டு. எப்பொழுதும் துஆ கேட்கிற நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பிலான எந்த வார்த்தையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. யா அல்லாஹ் நான் இதெல்லாம் கொஞ்சம் தேடி வைத்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை கூட நமக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த நமது உள்ளத்திலிருந்து வந்து விடக்கூடாது. அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக், உனது அறிவை கொண்டு ஆலோசனை ஹைரை கேட்கிறேன், உனது அறிவை கொண்டு ஹைரை கேட்கிறேன், ஆலோசனை என்ன ஹைரை கேட்கிறேன், இஸ்திஷாரா என்று சொன்னால் தான் ஆலோசனை, இஸ்திஹாரா என்றால் ஹைரை கேட்கிறேன். அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக், எனது அறிவை கொண்டோ என பக்கத்தில் ஒரு அறிவை கொண்டோ அனுபவசாலியுடைய அறிவை கொண்டோ அல்ல, உனக்குள்ள அறிவுக்கும் எங்களுக்குள்ள அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக், உனது அறிவை கொண்டு நான் அறிவை கேட்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும், நாம் ஒரு ஜாகிர், நாம் அறியாதவர்கள், விளங்காதவர்கள், நமக்கு தெரிந்த அறிவு கொஞ்சம் தான். நம்ம எதிர்காலத்துக்குரிய செய்திகளை தான் நம்ம என்ன செய்கிறோம், கேட்கிறோம் என்பதனாலே முழு அறிவும் இங்கே யாரத்தில் இருக்கிறது, இறைவனத்தில் இருக்கிறது. அந்த துவாவுடைய அடுத்த பகுதியில் அன்ட அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை மிகவும் அறிந்தவன் நீ, மறைவானவைகளை மிகவும் அறிந்தவன் நீ. அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன், ஷாஹிதையும் அறிந்தவன், காயிபையும் அறிந்தவன், மறைந்ததையும் அறிந்தவன், காண்பதையும் அறிந்தவன். ஆனா இந்த இடத்துல நாம் என்ன சொல்றோம், அன்த அல்லாஹுல் குயூப், மறைவானவற்றை நீதான் மிகவும் அறிந்தவன். மறைவானவற்றை இதை மறைவானது நாளைக்கு என்ன செய்ய போறோம், என்ன முடிவெடுக்க போறோம் என்று. எனவே அன்த அல்லாஹுல் குயூப் என்றதுல சொல்றோம், அல்லாஹும் இன்னி அஸ்தஹீருக பிஇல்மிக் வ அஸ்தக்திருக பிகுதரதி, உனது சக்தியிலிருந்து சக்தியை கேட்கிறேன், உனது சக்தியிலிருந்து உனது பலத்திலிருந்து எனக்கு பலத்தை தான், நீதான் எனக்கு பலம் தரணும். ஏனென்றால் என்னதான் ஹைரான முடிவு எடுத்து விட்டாலும் கூட அந்த ஹைரான முடிவின் பக்கம் போற அளவுக்கு ரெண்டு இருக்கு உங்களோட பக்கத்துல, ஒன்று லேசாக ஆனா உங்களுக்கு அது நல்லதாக நல்ல வழியாக இருக்காது, இன்னொன்று கஷ்டமாக இருக்கும் ஆனா அதான் உங்களுக்கு சரியான வழி, ஆனா உங்களுக்கு ஆற்றல் இருக்காது, உங்களுக்கு அதுல பயணிக்கிற ஆற்றல் இருக்காது. இப்ப யார் அந்த ஆற்றலையும் தர வேண்டும், அல்லாஹு தஆலா. நீ ஹைரான முடிவு மட்டும் தெரிஞ்சா நம்ம பயணிக்கலாமா, முடியாது. நமக்கு சக்தி வேண்டும், உள்ள தைரியம் வேண்டும், பொருளாதார பலம் வேண்டும், இட ரீதியான சக்தி வேண்டும், ஆலோசனை எல்லாம் தேவை. வேணும் அஸ்தக்திருக்க குதிரத்து, உனது குதிராவை நான் கேட்கிறேன், உனது சக்தியை நான் கேட்கிறேன். முதலாவது உனது அறிவிலிருந்து இஸ்திஹாரா செய்கிறேன், அதே போல உனது சக்தியிலிருந்து எனக்கு சக்தியை கேட்கிறேன், பலத்தை நான் கேட்கிறேன். அப்ப மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கும். நாமெல்லாம் இந்த துவாவை கேட்கிற நேரத்திலேயே இவ்வளவு விஷயங்களில் சம்பந்தப்படுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்கிறோம். அஸ்தக்திருக்க குதிரத்து வஸ்அலுக மின் ஃபத்லிக் அல்அஸீம், மூன்றாவது வஸ்அலுக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், யா அல்லாஹ் மின் ஃபத்லிக், உனது சிறப்பிலிருந்து கேட்கிறேன். இந்த உலகமே இறைவனது பதில் தான், இந்த உலகமே இறைவனது பதில் தான், சிறப்பு தான். அரபுல சொல்வார்கள் ஃபதுலுல் மா என்று சொல்லி, தண்ணீர்ல எஞ்சிய பகுதிக்கு ஃபதுல்னு சொல்வார்கள். இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் அரபு மொழியில் என்ன சொல்ல ஃபதுல் என்று சொன்னால் அந்த அவருடைய எச்சத்துக்கு சொல்வார்கள், எல்லாமே இறைவன் தந்த எச்சம் தான், எல்லாமே இறைவன் தந்த எச்சம் தான். வஸ்அலுக மின் ஃபத்லிக் அல்அஸீம், மகத்துவமான
கண்ணியமிக்க உனது அனைத்து சிறப்புகளில் இருந்து நான் கேட்கிறேன். எனவே மூன்று விஷயங்களை நம்ம அல்லாஹ் என்ன செய்யறோம், கேட்கிறோம். அல்லாஹும் இன்னி அஸ்தஹீலுக்க பிஇல்மிக் வ அஸ்தக்திருக்க பிகுதரதிக் வ அஸ்அலுக்க மின் ஃபத்லிகல் அதீம். இத மூன்றையும் நாம் இறைவன்ட கேட்கிறோம். அறிவை கேட்கிறோம், அதே போல சக்தியை கேட்கிறோம், சிறப்பை கேட்கிறோம். சிறப்புண்டா என்ன, சக்தியும் கிடைத்தாச்சு, நான் அதுல சிறந்த முறையில பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் தொந்தரவுகளை இறைவன் என்ன செய்வது, அகற்றுவது, இடர்களை அகற்றுவது, அதை நான் அதாவது என்ன அதை மிகைத்து விட்டு போவது, இதெல்லாவற்றுக்கு என்ன தேவை, இறைவனுடைய பதில் தேவை. அல்லாஹ் நபியர்களை பார்த்து சொல்றான், வகான ஃபதுல்லாஹி அலைக கபீரா, அல்லாஹ்வுடைய சிறப்பு உங்கள் மீது மிகப்பெரியது என்று சொல்றான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்த சோதனைகளை பார்க்கிற நேரத்தில் இறைவனுடைய பதில் இல்லாத விட்டா என்ன செஞ்சிக்க முடியாது, அந்த வெற்றியை கொண்டு போய் அடைந்திருக்க முடியாது. அதனால பதில் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம், சிறப்பு. அதுக்கு பின்னால் நம்ம என்ன சொல்றோம், முதலாவது இதெல்லாம் நம்ம கேட்ட பின்னால நாங்கள் சப்மிஷன் என்று சொல்வார்கள், எங்களை நாங்கள் அதாவது இறைவனிடத்தில் சரணடைய செய்ய அல்ல. அதுல என்ன சொல்கிறோம், அஸ்தஃகீருக்க பிஇல்மிக்கு அஸ்தஃகீருக்க பிகுதரத்திக்கு அஸ்அலுக்க மின் ஃபத்லிகல் அதீம் ஃபஇன்னக தக்தீர் வலா அக்தீர். உனக்கு சக்தி உண்டு, எனக்கு ஆற்றல் இல்லை. உனக்கு ஆற்றல் உண்டு, எனக்கு ஆற்றல் இல்லை. வதஅலம் வலா அஅலம். உனக்கு அறிவு உண்டு, எனக்கு அறிவு இல்லை. உனக்கு அறிவு உண்டு, எனக்கு அறிவு இல்லை. அந்த அல்லாஹ்வுல் குயூப், மறைவான எல்லாவற்றையும் அறிந்தவன். மூன்று விஷயத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்டுவிட்டு மூன்று விஷயம் எனக்கு இல்லை என்றும் சொல்லணும். மூன்று விஷயமும் எனக்கு இல்லை என்றும் சொல்ல வேண்டும். ஃபைன்னக தக்தீர் வலா அக்தீர். உனக்கு சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு, எனக்கு ஆற்றல் இல்லை. வதஅலம் வலா அஅலம். உனக்கு அறிவு உண்டு, என்னிடத்திலே அறிவு இல்லை. வஅந்த அல்லாஹ்வுல் குயூப், நீதான் எல்லா விதமான மறைவானவைகளையும் அறிந்தவன் அப்படின்னு சொல்ல வேண்டும். எனவே இன்றைக்கும் துஆவை பொறுத்த வரைக்கும், துஆ என்ற அந்த அம்சத்தை நீங்க புரிந்தாலேயே அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜீரோவாகத்தான் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். இல்லைன்னா இறைவன் எங்களது விஷயங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன், அறிந்தவன் போய் துஆ கேட்கணுமா? எல்லாவற்றையும் இறைவன் அறிந்துதான் வைத்திருக்கிறான். நாம ஏன் கேட்கணும் தெரியுமா? அடிமை என்றால் கேட்கணும். அடிமை என்றால் கேட்டால் தான் அடிமை. அவனுக்கு தெரிந்திருப்பதால் தர வேண்டும் என்றால் அடிமை அல்ல, தருகின்றவன் அடிமை என்று. நான் கேட்டால் தான் தருவேன் என்று சொன்னால் நான் அடிமை என்று, அதான் உபூதியா, அதான் அடிமைத்துவம். எனவே இந்த மூன்று வார்த்தைகள் முதன் முதலாக நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். அல்லாஹும்மா இன்னி அஸ்தஹீலுக்க பிஇல்மி واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقضي ولا اقضي وتعلم ولا اعلم وانت علام الغيوب. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக பிரதானமான வார்த்தை. இறைவனிடத்திலே நாம் எமது விஷயங்களை கேட்கிற நேரத்தில் எம் உள்ளத்திலே உள்ள அறியாமைகள், இயலாமைகள், எமது சிறப்பின்மைகள் எல்லாம் முன்வைத்து கேட்க வேண்டிய ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹு தஆலா என்னுடைய அர்த்தங்களை புரிந்து எமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் வாழ்க்கையில் கொள்வார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبل سهودركلي ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த துஆவிலே நபி அவர்கள் எங்களுக்கு இந்த துஆவை கற்று தந்தார்கள். இதில் ஆரம்ப பகுதி நாம் அல்லாஹ்விடத்திலே எமது நிலையை முறைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். இரண்டாவது பகுதி, இதை சொன்ன பின்னால இறைவனிடத்திலே நாம் கேட்க வேண்டிய அடுத்த பகுதி, இப்ப நம்ம அல்லாஹ்விடத்திலே முதன் முதலாக சொன்னது எமது அறிவு, எமது ஆற்றல், எமது சிறப்பை பற்றி நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே எம்மிடத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்திருந்தால் ஒன்றில் சரண்டு அறிந்திருப்பான் அல்லது ஹைரண்ட் அறிந்திருப்பான், நலவு என்று அறிந்திருப்பான் அல்லது கெடுதி என்று அறிந்திருப்பான். இரண்டு ஒரு அறிவு ரெண்டு என்ன செய்யும் இருக்கும். எனவே அல்லாஹும் இன்கும் தத்அலம் அன்னஹாதல் அம்ர, இந்த இந்த காரியம் நான் செய்ய போற இந்த விடயம் ஹைரண்டி, எனக்கு நலவென்று நீ அறிந்திருந்தால். மூன்று விஷயத்துல நலவாக இருக்க வேண்டும்.
முதலாவது ஒரு மூமினுக்கு நலவாக இருக்கணும்ல, எதுக்கு நலவா இருக்கணும், அவனது மார்க்கத்து உலகத்துக்கு எல்லாம் நல்லதை கொண்டு வந்து தரும், ஆனா அவன மார்க்கத்தை ஸ்கோயில் ஆக்கிருமன்னா அது என்ன நலவல்ல, அது நலவல்ல. அவனுக்கு அது ஹைர் என்று சொன்னால் அது என்ன உலகத்திலும் நலவாக இருக்க வேண்டும், மறுமையிலும் நலவாக இருக்க வேண்டும். மறுமையை ஸ்கோயில் பண்ணிவிட்டு ஒரு ஹைரான காரியத்தை ஒருத்தர் இஸ்திகாரா செய்தார் என்று சொன்னார், எனக்கு எப்படியாவது இது உலகத்துல நல்ல லாபம் தார மாதிரியான ஒரு பிசினஸ் ஆக இருக்கணும், இதுக்குதான் இஸ்திகாராவே அவர் செய்யறாருன்னு இல்லையா, நல்லா சில பேர் அவருக்கு கொடுக்கலாம், அவருக்கு கொடுக்கலாம். இந்த துஆல முதலாவது என்ன நம்ம சொல்றோம், அல்லாஹும் இன் குந்த தஅலம் அன் ஹாதல் அம்ர கைரும் லி ஃபீ தீனி, எமது மார்க்கத்துக்கு நலவாக இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை பாதிக்க செய்யக்கூடாது, என்ன ஒழுக்கம் போகக்கூடாது, என்ன டீ போகக்கூடாது, அகைதா போகக்கூடாது, என்ன தொழுகை போகக்கூடாது, எனக்கு ஒரு ஹராம் வந்து விடக்கூடாது, அப்படியான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். இன் ஹாதல் அம்ர கைரும் லி ஃபீ தீனி வ மஆஷி, மார்க்கத்துக்கு கைர், உலகத்தை இல்லாமல் மார்க்கத்துக்கு கைரா இருக்குது, ஆனா உலகத்தை என்ன செஞ்சுக்கிறது அழிச்சிட்டு போகுதுன்னு சொன்னா அப்படி ஒன்று இஸ்லாம் என்ன செய்ய சொல்லல, தெரிவு செய்ய சொல்லல, ஏன்னா இது உலக விஷயம் ஒன்றுதான், மார்க்கத்துக்கு அளவாகத்தான் அமைய போகுது, ஆனா உலகத்தை அவனுக்கு அடிச்சு என்ன செய்யுது அது கொண்டு போக போகுது, அப்படி என்றால் அதுவும் உலகத்தையும் அவன் என்ன செய்யணும், அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். என்றால் சில பொழுதுகள்ல இது வந்து திருப்பி இன்னொரு நாள் தீனை என்ன செய்யலாம், கொண்டு போயிடலாம், உலகம் போச்சுன்னு வைங்க, திருப்பி இன்னொரு நாள் அவர் வட்டியில போவதற்கு, தற்கொலை செய்வதற்கு, விரக்தி அடை, வேறு வேறு விஷயங்களுக்கெல்லாம் அதை என்ன செய்யும், தவறாக கொண்டு போய்விடும். எனவே இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹும் இன் குந்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைரும் லி ஃபீ தீனி வ மஆஷி, இந்த வாழ்க்கைக்கு கைராக இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கைக்கு, பொருளாதார வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு, குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு, எதிர்காலத்திற்கு, எல்லாவற்றுக்கும் கைராக இருக்க வேண்டும். வ ஆகிபத்தி அம்ரி, இறுதி முடிவுக்கு கைராக இருக்க வேண்டும், என இறுதி முடிவு என்னது, அது மரணியுடைய இறுதி முடிவாக இருக்கலாம், இந்த உலகத்துல சில இறுதி முடிவு இருக்கு, 30 வருஷம் நல்லா வாழ வச்சு, 30 வருஷம் நல்லா வாழ வச்சு, ஆனா இறுதி என்ன, அவருக்கு ஜீரோவாக கொண்டு போய் அதனையும் நிறுத்துவது. எனவே அவரது மறுமை நாளுக்கும் அது ஹைராக இருக்கும், அதாவது இறுதி முடிவுக்கு ஹைராக இருக்க வேண்டும். இந்த மூன்றுக்கும் ஹைராக இருந்தால் துர்ஹுலி, அதை ஏற்படுத்தி, வயசிர் ஹுலி, அதை இலகுவாக, பின்னர் உம்மா பாரிக் லீ, அதுல எனக்கு பரக்கத். மூன்று விஷயத்தை சொல்லி மூன்று இன்னொரு விஷயம் சொல்ல, என்ன யா அல்லாஹ் என்ன செய், அப்படி இருந்தால் அதை எனக்கு லேசாக்கி, அந்த காரியத்தை எனக்கு என்ன செய்துவிடு, லேசாக்கி விடு, முதலாவது எனக்கு அதை ஏற்படுத்தித்தா, இரண்டாவது அதை லேசாக்கி விடு, பின்னர் எனக்கு அதில் பரக்கத்து செய், எனக்கு அதில் பரக்கத்து செய் என்று இந்த துஆல சொல்லப்படும். சுபஹானல்லாஹ், இவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனோடு உரையாட கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன் குந்த தஅலமு அன் ஹாதல் அம்ர கைருன் ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி தும்ம பாரிக் லி ஃபி, எனது வாழ்க்கைக்கு கெடுதியானது, எனது மார்க்கத்துக்கு கெடுதியானது, எனது வாழ்க்கைக்கு கெடுதியானது, எனது இறுதி முடிவுக்கும் இது கெடுதியானது. இதை பத்தி நமக்கு அறிவே இல்லை, நமக்கு கொஞ்சம் நெஞ்சமான விளக்கம் தான் இருக்கே தவிர, அந்த காரியம் எங்கெங்க என்னென்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. சில உலக காரியங்களுக்கு தொட்டா 15 வருஷம், தொட்டால் 20 வருடம், தொட்டால் 30 வருடம், இப்படி போயிடும் வாழ்க்கை. மனிதனுடைய 60 வருட காலத்துல வாழ போறது ஒரு 40-30 வருட காலம், இதற்குள்ள அவனுக்குள்ள எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மூணு மதம் சொல்லப்படுறதை பாருங்க, மைன் குந்த தஅலம் அன் ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி, இந்த மாதிரி இருந்து என்று சொன்னால் அல்லாஹு தஆலா கிட்ட நாம கேட்கக்கூடிய அடுத்த வார்த்தை, இது மோசமானது கெடுதி அப்படி என்று சொன்னால், அல்லாஹும் இன் குந்த தஅலமு அன் ஹாதல் அம்ர ஷர்ருன் லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஃபஸ்ரிஃஹு அன்னி வஸ்ரிஃனி அன்னி வக்துர் லி அல் கைர ஹைது கான தும்ம ரத்னி லி, அதாவது அந்த மாதிரி ஒரு கெடுதியான ஒரு விஷயமாக இருந்தால் என்னை விட்டும் அதை திருப்பி விடு, அதை விட்டும் என்னை திருப்பி விடு. இந்த வார்த்தை திருப்புதல் என்பது இருக்கிறது, ஒரு அற்புதமான வார்த்தை, இது தனியான ஒரு சுதுபாவாக செய்யும். முதலாவது என்ன, என்னை விட்டும் அந்த காரியத்தை திருப்பிவிடு, அந்த காரியத்தை விட்டும் என்னை திருப்பிவிடு, நானும் அதுவும் மீட்டாகவே கூடாது, சந்திக்கவே கூடாது, என் முன்னால் அது நிற்க கூடாது, என்னை முன்னால் அது நின்றுச்சுன்னா நான் ஆசைப்படலாம், உள்வாங்கப்படலாம், திசை திரும்பலாம், அதுவும் என்னை விட்டு புறக்கணிக்கும். அதாவது சில பேரை நான் திரும்பிடுவேன், அது என்ன தேடிக்கிட்டே இருந்துச்சுன்னு நான் ஒரு நாள் அதன் பக்கம் இருக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதையும் என்னை விட்டு திரும்ப வேண்டும், நானும் அதை விட்டு திரும்ப வேண்டும்.
இந்த ரெண்டு விஷயம் சார். அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்கள் தவறான அந்த உறவுக்கு அழைக்கிற நேரத்தில் அவர்களது சதியை திருப்பாது விட்டால் நானும் தவறில் போய் சதிவலையில் விழுந்து விடுவேன் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னாரு? என்னை நீ திருப்பாது விட்டால். அதனால என்ன சொல்றும், அவர்களது சதியை விட்டுமல்ல திருப்பினான். ஆனால் அந்த திருப்புதலை தாங்குவதற்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். அது சிறைச்சாலையாக கூட செய்யலாம். கெடுதியை விட்டு விலகணும் என்றால், நிறைய பேருக்கு கெடுதியை விட்டு விலகணும் என்ற ஆசை இருக்கு, முடிவு இல்லை. அல்லாட்ட துவா கேட்கிறது அப்படி யாவதா, இனிமேல் நான் வந்து சினிமாவே பார்க்க கூடாது. ஆனா உள்ளத்துல என்ன, கடைசியா வந்ததை பார்க்கலாம். என்ன உள்ளத்துக்குள்ள என்ன என்ன பிரார்த்திக்கிறார், யாவதா இனி நான் சினிமாவின் பக்கமே போக கூடாதுன்னு துவா கேட்பாரு. ஆனா ஆள் மனசுல என்ன, கடைசி மட்டும் அதுக்கு பின்னால அப்படி என்ற எப்படி திருப்பாளா திருப்ப மாட்டான். போதைப் பொருள் இருந்து முழுமையாக என்ன, அதாவது நம்ம முழுசா நீங்கிறோம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஆனா என்ன உள்ளத்துக்குள்ள என்ன, ஒரு மாசம் அல்லது இது மட்டும், இந்த வகை மட்டும், இந்த ஃப்ரெண்டோட மட்டும், இந்த நேரத்துல மட்டும் எப்படி திரும்புவாரு. உள்ளத்துல அணுவளவு நான் இதன் பக்கம் போக கூடாது, நான் திரும்ப வேண்டும். அதுக்கு என்ன சோதனை எனக்கு வந்தாலும் சரி, என்ன முடிவு இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா திருப்பு. அதனால ஃபஸ்ரிஃப் அன்னி வஸ்ரிஃப் நீ அன், அதை விட்டு என்னை திருப்பு, என்னை விட்டு அதை திருப்பு சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு ஏற்படுத்து, அதை எனக்கு ஏற்படுத்தி தந்து சும்மா ரப்தினிபி, எனக்கு அதில் திருப்தியை தான், எனக்கு அதில் திருப்தியை தான். சில வேளை இன்றைக்கும் உங்களோட 1000 நலவுகள் பயணித்துக் கொண்டிருக்கும், உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். ஆனா உங்களுக்கு நலவண்டே தெரியாது. இன்றைக்கும் அல்லாஹ் தஆலா நீ ஒரு மனைவியை எடுத்துக் கொண்டிருக்கீங்க, அதான் அவங்க தான் உங்களுக்கு ஹைராயிட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. ஒரு பிள்ளையை வெறுத்துக் கொண்டிருப்பீர்கள், அந்த குழந்தை தான் உங்களுக்கு சைராக இருக்கும். சில அண்டை வீட்டார்களை நீங்கள் வெறுத்துக் கொண்டிருப்பீர்கள், அந்த அண்டை வீட்டார் தான் உங்களை சைராக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. உங்களோட தொழிலை நீங்கள் வெறுத்துக் கொண்டிருப்பீர்கள், ஊதியத்தை வெறுத்துக் கொண்டிருப்பீர்கள், உங்கள் இடத்தை வெறுத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் சில பொழுதுகளில் அதில் தான் அல்லாஹு தஆலா சைரை வைத்திருப்பார், நமக்கு தெரியாது. நம்ம திரும்பி இன்னொரு பக்கத்துக்கு போன பின்னால்தான் இது ஷர் என்ற விஷயமே நமக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால் எனக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அற்புதமான துவா, அழகான துவா, நாங்கள் குழம்பி போகின்ற நேரங்களில் எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு துவா. இந்த துவாவை என்ற அளவுக்கு எமது வாழ்க்கையில கேட்பதற்கு, பிரச்சனையான குழப்பமான கேட்பதற்கு நாம் முடியாது விட்டால் எழுதியாவது நம்ம என்ன செய்யலாம், இந்த பிரார்த்தனை பேலையில் இருக்கக்கூடிய ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற நூலில் இந்த துவா உங்களுக்கு அழகாக பார்ப்போம். சஹி முஸ்லிம்ல உங்களுக்கு எடுக்கலாம், வாட்ஸ்அப்புகளில் உங்களுக்கு என்ன செய்யலாம் எடுக்கலாம். இந்த துவாக்களை எடுத்து வைத்து இந்த மாதிரி நம்ம கேட்டு பழகினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களில் அற்புதங்களை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா தருவான். அந்த ஒரு சிறந்த வாழ்க்கை அல்லாஹு தஆலா இம்மறைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக.